அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/11/2021 பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 27 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 to 10:30 மணி வரை. குளிகை 6:00 to 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 to 3 மணி வரை. இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சூரிய உதயம் 6:12 துலா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புதிய நட்பு வட்டாரம் விரிவடையும். இன்று பணியை பொறுத்தவரை உங்களுடைய திடமான முயற்சி மூலமாக பணியில் நல்ல பலன்கள் காண்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிக்க விரும்புவீர்கள். இதனை உண்மையாக உங்களால் உணர முடியும். இன்று உங்களது குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் அன்பை உங்கள் துணையிடத்தில் தடையின்றி வெளிப்படுத்துவீர்கள். இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள். உங்களது தேக ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் நன்மை தரக்கூடிய மாற்றங்கள் நிகழும். நீங்கள் உங்களது வலிமையை இன்று உணர்வீர்கள். இதனால் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை எளிதாக மேற்கொள்ள முடியும். உங்களது பணிகளை முடிப்பதற்கு அதிக முயற்சி எடுப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். உங்களது பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் இன்று மகிழ்ச்சி கொள்வீர்கள். இனிமையான உணர்வுகளை உங்களது துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலைப்படும் வகையில் சில குழப்பங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். இன்று சராசரியை விட சற்று சிறப்பாக காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை பணிச்சுமை காணப்படும். பணியில் தாமதங்களை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நீங்கள் தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களது துணையின் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அதிக பணிகள் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். கடகராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாகத்தான் உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று மட்டும் தள்ளி வைப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. பணியில் தவறுகள் நேரிடலாம். எனவே கவனமாக செயலாற்றினால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இது கவலையை கொடுக்கும் வகையில் இருக்கும். எனவே இன்று பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் சற்று சிறு சிறு வலிகள் ஏதாவது ஏற்படலாம். அதாவது தொண்டை மற்றும் கால் வலி ஏற்படலாம். இதனால் சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி நண்பர்களே, இன்று சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். நீங்கள் உங்களது பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள். புதிய நண்பர்களை பெறுவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். உங்களது வங்கி இருப்பு உயரும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்களது காதலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்த இது உகந்த நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும்.
கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் ஏற்ற இறக்கங்களை இன்று சந்திக்க நேரிடலாம். ஆனால் விரைந்து எதையும் முடிவெடுப்பீர்கள். உறுதியுடன் செயல்படும் நாளாக அமைகிறது. இயலாததை கூட சாத்தியமாக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். உங்களது பொறுப்புகளை முடிக்கும் வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும். பண வரவிற்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களது பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தாயுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடு எதுவும் இருக்காது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கலாம். பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும். பணியில் வெற்றி காண்பதற்கான மன உறுதி உங்களிடம் காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். உங்களது கையிருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் காதலின் இன்பத்தை ரசிப்பீர்கள். உங்களது உறவு நல்லுறவாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்காது. உங்களது அணுகுமுறையில் உறுதி தேவை. இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. அதிக பணிகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்களது பணிகளை திட்டமிட்டு முறையாக செய்ய வேண்டும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அனுகூலமானதாக இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு ரூபாயும் இன்று கவனமாக செலவு செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. எல்லா செயல்களையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். உங்களது ஆற்றலை இன்று உணர்ந்து செயல்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பானதாக நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லா விதத்திலும் நன்மையை கொடுக்கும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். சேமிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களது தொடர்பாடல் திறமை மூலமாக வெற்றி காண்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இது உங்களது தன்னம்பிக்கையை வளர்க்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள். பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதிநிலைமையாக இருக்கும். சேமிப்பை சிறப்பாக பராமரிக்கும் நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கும்பராசி நண்பர்களே, இன்று தேவையான முயற்சிகள் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தேவையற்ற கவலைகள் உங்களை வளர்ச்சியை பாதிக்கலாம். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. அதை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுடன் காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் பெரியவர்களுடன் குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். காதல் விவகாரங்களுக்கு இன்றைய நாள் உகந்த நாள் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் ஆரோக்கியத்திற்கான செலவு காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். மீனராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக அமைகிறது. சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். இன்று உற்சாகமாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. கூடுதல் சுமை காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும். நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் கிடையாது. உங்களது துணையிடம் குறைந்த அளவு புரிந்துணர்வை இன்று பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உங்களது தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் கூடுதல் பணத்தை இன்று செலவு செய்ய நேரிடலாம். எனவே இன்று உங்களது தாயின் ஆரோக்கியத்தில் இன்று அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டியது நன்மையை கொடுக்கும். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இன்று சற்றே மந்தமான நாளாகத்தான் அமைகிறது என்று சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கிறது? இது போன்ற மிகவும் பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.